அன்பு மாணவர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 5 கல்வி கவிதை பேழை திருவிளையாடற் புராணம். இதனை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். இந்த நூலை பார்ப்பதற்கு முன்பாக இந்த பாடப்பகுதியை பார்ப்பதற்கு முன்பாக நூல்வெளியை நாம் பார்ப்போம். திருவிளையாடற் கதைகள் சிலப்பதிகாரம் முதற்கொண்டு குறிப்பிட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணமே விரிவும் சிறப்பும் கொண்டது. இந்நூல் மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாளவாய் காண்டம் என்ற 3 காண்டங்களும் 64 படலங்களும் உடையது. இந்த பகுதி பரஞ்சோதி முனிவர் திருவரைக்காட்டில், அதாவது வேதாரண்யம் என்று சொல்வோம் இல்லையா, அந்த ஊரில், அதாவது நம்முடைய இந்த பரஞ்சோதி முனிவர் பிறந்திருக்கிறார். 17 நூற்றாண்டை சேர்ந்தவர், சிவபக்தி மிக்கவர். வேதாரண்யம் புராணம், திருவிளையாடல் போற்றி, கலிவெண்பா, மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி முதலியன இவர் இயற்றிய வேறு நூல்களாகும். இது பரஞ்சோதி முனிவரை பற்றியும் திருவிளையாடற் புராணம் பற்றியும் உள்ள ஒரு செய்திகள். அடுத்தது, நுழையும் முன் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு செய்வது தமிழ்கூறும் நல்லுலகம். அரசரும் புலவருக்கு கவரி வீசுவர். கண்ணுக்கு எட்டிய திசை வரை தெரியும் நிலங்களையும் புலவர்களுக்கு கொடை கொடுத்து மகிழ்வர். இறைவனும் அறிவை போற்றுபவன், அறிவாய் நிற்பவன், அறிவில் சிறந்த புலவருக்காக தூது சென்றவன், புலவரது அறிவு பெருமையை உணர்ந்தவன். இது நுழையமுன் என்கின்ற பகுதியில் உள்ள ஒரு செய்தி. அடுத்தது, இந்த திருவிளையாடற் புராணம் அந்த கதையினுடைய படல சுருக்கத்தை நம்ம பார்ப்போம். காண்டம் திரு ஆளவாய் காண்டம். படலம் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். இந்த படலம் படத்தினுடைய சுருக்கத்தை நம்ம பார்ப்போம். பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த குசேல பாண்டியன் என்னும் மன்னன் தமிழ் புலமையில் சிறந்து விளங்கினான். கபிலரது நண்பரான இடைக்காடனார் என்னும் புலவர் தாம் இயற்றிய கவிதையினை மன்னன் முன்பு பாட அதை பொருட்படுத்தாமல் மன்னன் புலவரை அவமதித்தான். மனம் வருந்திய இடைக்காடனார் இறைவனிடம் முறையிட்டார். மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி வடதிரு ஆளவாயில் சென்று தங்கினார். இதை அறிந்த மன்னன் தன் பிழையை பொறுத்தருளுமாறு இறைவனை வேண்டி இடைக்காடானாருக்கு சிறப்பு செய்தான். இறைவனும் கோவிலுக்கு திரும்பினார். இது இந்த படலத்தினுடைய சுருக்கம். திருவிளையாடற் புராணம் நம்முடைய பாடப்பகுதியினுடைய பாடலினுடைய பொருளை நாம் பார்ப்போம். 9 பாடல்கள் இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன. முதலில் 9 பாடப்பகுதியில் உள்ள பொருட்களை, அதாவது பொருளை நாம் பார்ப்போம். இடைக்காடனார் மன்னனின் அவையில் கவிதை படித்தல். குசேல பாண்டியன் என்னும் பாண்டிய மன்னன் மிகுந்த கல்வி அறிவு மிக்கவன் என கற்றோர் கூற கேட்டார் இடைக்காடனார் என்னும் புலவர். கலைகளை முழுவதும் உணர்ந்த நண்பர் கபிலனின் மேல் அன்பு கொண்ட அப்புலவர் மிகவும் இனிய தேன் ஒழுகும் வேப்ப மாலையினை அணிந்த பாண்டியனின் அவைக்கு சென்று தான் இயற்றிய கவிதையை படித்தார். மன்னன் தன் புலமையை மதிக்காமை குறித்து இறைவனிடம் முறையிடல். இடைக்காடனார் இறைவன் திருமுன் விழுந்து வணங்கி எழுந்து தமிழறியும் பெருமானே அடியாருக்கு நல்நிதி போன்றவனே திரு ஆளவாயில் உறையும் இறைவனே அழகிய வேப்பமலர் மாலையை அணிந்த பாண்டியன் பொற் செல்வத்தோடு கல்வி செல்வமும் மிக உடையவன் என கூற கேட்டு அவன் முன் சொற்சுவை நிரம்பிய கவிதை பாடினேன். அவனோ சிறிதேனும் சுவைத்து தலை அசைக்காமல் புலமையை அவமதித்தான் என்றார். இடைக்காடனார் இறைவனிடம் பாண்டியன் என்னை இகழவில்லை, சொல்லின் வடிவாக உன் இடப்புறம் வீற்றிருக்கும் பார்வதி தேவியையும்
சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவமதித்தான் என்று சினத்துடன் கூறி சென்றார். அவரது சொல் வேற்படை போல் இறைவனின் திருச்செவியில் சென்று தைத்தது. இறைவன் கோவிலை விட்டு நீங்குதல். கோவிலை விட்டு வெளியேறிய இடைக்காடானாருக்கும் அவர் நண்பராகிய கபிலருக்கும் மனமகிழ்ச்சி உண்டாக்க நினைத்தார் இறைவன். இறைவன் ஞானமயமாகிய தம்முடைய லிங்க வடிவத்தை மறைத்து உமாதேவியாரோடும் திருக்கோவிலை விட்டு வெளியேறி நேர் வடக்கே வைகை ஆற்றின் தென்பக்கத்தே ஒரு திருக்கோவிலை ஆக்கி அங்கு சென்று இருந்தார். கோவிலை விட்டு நீங்கிய காரணம் அறியாது மன்னன் இறைவனிடம் வேண்டுதல். இறைவனே, என்னால், என் படைகளால், என் பகைவரால், கல்வரால், காட்டில் உள்ள விலங்குகளால் இத்தமிழ்நாட்டில் தங்களுக்கு இடையூறு ஏற்பட்டதா? மறையவர் நல் ஒழுக்கத்தில் குறைந்தனரோ? தவமும் தர்மமும் சுருங்கியதோ? இல்லறமும் துறவரமும் தத்தம் நெறியில் இருந்து தவறினவோ? எமது தந்தையே, யான் அறியேன் என்று வேண்டினான் பாண்டிய மன்னன். இறைவனின் பதில். இறைவன் மன்னனிடம், சிறந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கடம்பவனத்தை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டோம். இடைக்காடனார் பாடலை இகழ்ந்த குற்றம் தவிர வேறு குற்றம் உன்னிடம் இல்லை. இடைக்காடனார் மீது கொண்ட அன்பினால் இவ்வாறு இங்கு வந்தோம் என்றார். மன்னன் தன் பிழையை பொறுத்து அருளுமாறு இறைவனிடம் வேண்டுதல். வானிலிருந்து ஒலித்த இறைவனின் சொற்கேட்டு பாண்டிய மன்னன், உமையை ஒரு பாகத்தில் கொண்ட மேலான பரம்பொருளே, புண்ணியனே, சிறுவர்களின் குற்றம் பொறுப்பது பெரியவருக்கு பெருமையல்லவா என்று தன் குற்றத்தை பொறுக்க வேண்டி போற்றினான். மன்னன் புலவருக்கு மரியாதை செய்தல். மன்னனது மாளிகை வாழையும் கமுகும் சாமரையும் வெண்ணிற மேல்விதானமும் விளங்கும் உடையது. அன்றளந்த மலர்களால் தொடுத்த மாலை, பூரண கும்பம், கொடி ஆகியவற்றால் ஒப்பனை செய்யப்பட்டது. போற்றத்தக்க ஒளிவுடைய மணிகள் பதிக்க பெற்றது. அங்குள்ள புலவர்கள் சூழ அறிவை அணிக்கலன்களாக பூண்ட இடைக்காடனாரை மங்களமாக ஒப்பனை செய்து பொன் இருக்கையில் விதிப்படி அமர்த்தினான். மன்னன் புலவரிடம் மன்னிப்பை வேண்டுதல். பாண்டியன், புண்ணிய வடிவான புலவர்களே, நான் இடைக்காடானாருக்கு செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பணிந்து வணங்கினான். நுண்ணிய கேள்வி அறிவுடைய புலவர்களும், மன்னா, நீ கூறிய அமுதம் போன்ற குளிர்ந்த சொல்லால் எங்கள் சினமான தீ தணிந்தது என்றனர். முதல் பாடல் இடைக்காடனார் மன்னனின் அவையில் கவிதை படித்தல். கழிந்த பெரும் கேள்வியினான் எனக் கேட்டு முழுதும் உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல்மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென்சொல் பொழிந்து அரசன் தனை காண்டும் என தொடுத்த பணுவலோடு மூறி தீம்தேன் வழிந்து ஒழுகு தாரனை கண்டு தொடுத்து உரைப்பணுவல் வாசித்தான் ஆள். இது முதல் பாடல். அதாவது இங்கு மன்னன் யார் என்று சொன்னால் குசேல பாண்டியன். இந்த குசேல பாண்டியன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், கழிந்த பெரும் கேள்வியினான். கழிந்த பெரும் கேள்வியினான் என்று சொன்னால் மிகுந்த கல்வி அறிவு உடையவன் என கேட்டு என்று சொன்னால் மற்றவர்கள் கூற கேட்டு, அதாவது கற்றோர் கூற கேட்டான். யார் என்று சொன்னால் இடைக்காடனார் வந்து மற்றவர்கள் வந்து இந்த மன்னன் வந்து மிகுந்த கல்வி அறிவு மிக்கவன் என்று சொல்லி மற்றவர்கள் கூற இடைக்காடனார் கேட்கிறார். முழுதும் உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்து பெரும் காதல் மிகு கேண்மையினான். கேண்மை என்று சொன்னால் நட்பு. அப்போது இந்த கபிலர் யார் என்று சொன்னால் இடைக்காடனாருக்கு நண்பர். இந்த கபிலர் மீது கொண்ட அன்பின் காரணமாக, அதாவது இந்த மன்னன் எந்த மன்னன் என்று சொன்னால் குசேல பாண்டியன் மிகுந்த கல்வி அறிவு மிக்கவன் என்று சொல்லி கபிலர்
கூற கேட்டு அந்த கபிலன் மீது உள்ள மிகுந்த காதலினால் அன்பினால் இந்த இடைக்காட்டு புலவர் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், இடைக்காட்டு புலவன் தென்சொல் பொழிந்து அரசன்தானை காண்டும் என தொடுத்த பணுவலோடு, அதாவது தொடுத்த பணுவல் என்று சொன்னால் அவர் எழுதின நூல், அதாவது ஓலைச்சுவடி, அந்த நூலை இந்த புலவன் அரசனை காண்பதற்காக அரசனிடத்தில் இந்த நூலை காட்டி அதை படிப்பதற்காக பாடி காட்டுவதற்காக இவர் அங்கு செல்லுகின்றார். எங்கு செல்கிறார் என்று சொன்னால், குசேல பாண்டியன் இருக்கின்ற அந்த இடத்திற்கு இவர் செல்லுகின்றார். மூரி தீம் தேன் வழிந்து ஒழுகு தாரனை கண்டு தொடுத்து உரை பணுவல் வாசித்தான். அதாவது இவன் கொண்டு சென்ற அந்த பணுவல் என்று சொன்னால் நூல் ஓலைச்சுவடி, இந்த உரை நூலை வந்து அவன் வாசிக்கின்றான். யாருக்கு வாசிக்கிறான், எப்படிப்பட்டவனுக்கு இவன் வாசிக்கிறான் என்று சொன்னால், மூரி தீம் தேன் வழிந்து ஒழுகும் தாரனை என்று சொல், மூரி என்று சொன்னால் வேப்பம்பூ, அதாவது இந்த வேப்பம் பூவிலிருந்து எது வரும் என்று சொன்னால் தேன் வரும். அந்த வேப்பம் பூவிலிருந்து வருகின்ற அந்த ஒழுகின்ற தேன் உள்ள அந்த வேப்ப மாலையினை அணிந்தவன் யார், ஒழுகு தாரணை என்று சொன்னால் அணிந்தவன் யார் என்று சொன்னால் இந்த பாண்டிய மன்னன், யார் என்று சொன்னால் குசேல பாண்டியன். அந்த குசேல பாண்டியனை கண்டு தொடுத்து உரைப்பணுவல் வாசித்தான் ஆள். அதாவது அவனை பார்த்து இந்த இடைக்காட நாட்டு புலவன் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, அவர் அந்த உரைப்பணுவல் அந்த நூலை அவன் முன்பாக வாசித்தான். இதுதான் இந்த முதல் பாடலினுடைய பொருள். அதாவது இடைக்காடனார் மன்னனினுடைய அவையில் கவிதையை படித்து காட்டுகின்றார். அடுத்த பாடல், மன்னன் தன் புலமையை மதிக்காமையை குறித்து இறைவனிடம் முறையீடல். அதாவது சந்நிதியில் விழுந்து எழுந்து தமிழறியும் பெருமானே, தன்னை சார்ந்தோர் நல் நிதியே, திரு ஆளவாய்வுடைய நாயகனே, நகுதார் வேம்பன் பொன்னிதி போல் அளவு இறந்த கல்வியும் மிக்கு உளனென்று புகழை கேட்டு சொல் நிறையும் கவி கொடுத்தேன் அவமதித்தான் சிறிது முடி துலக்கானாகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்நிதியில் விழுந்து எழுந்து என்று சொன்னால் சிவபெருமானினுடைய சந்நிதியில் இந்த இடைக்கடனார் போயிட்டு அவர் முன்பாக இறைவன் முன்பாக விழுந்து இறைவனை வணங்கி எழுந்து அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தமிழறியும் பெருமானே, தன்னை சார்ந்தோர் நல் நிதியே, திரு ஆளவாய் உடைய நாயகனே என்று சொல்லுகிறார். அதாவது தமிழறியும் பெருமானே அடியாருக்கு நல் நிதி போன்றவனே, யார் என்று சொன்னால் இறைவன், நல் நிதியே என்று சொன்னால் நல்ல நிதி போன்றவனே. அதுக்கு அடுத்து சொல்ல, திரு ஆளவாயில் உறையும் இறைவனே, இந்த இறைவன் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் திரு ஆளவாய் என்கின்ற அந்த ஊரில் இருக்கிறார். அந்த திரு ஆளவாயில் உறையும் இறைவனே. அடுத்து சொல்கிறார், அழகிய அதாவது நாயகனே, நகுதார் வேம்பன் பொன்னிதி போல் அளவு இறந்த கல்வியும் மிக்கு உளன் என்று புகழை கேட்டு. அவர் சொல்கிறார் என்னன்னாக்கா, இந்த வேம்பன் என்று சொன்னால் அழகிய வேப்பமலர் மாலையை அணிந்தவன் யார் என்று சொன்னால் பாண்டியன். அந்த பாண்டியன் என்ன பண்ணார் அப்படின்னா, பொன்னிதி போல் அளவு இறந்த கல்வியும் மிக்கு உளன் என்று புகழை கேட்டு, அதாவது பொற்செல்வத்தோடு கல்வி செல்வமும் மிக உடையவன் என கூற கேட்டு. மற்றவர்கள்லாம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்கிட்ட பொற்செல்வம் மட்டுமில்லை கல்வி செல்வமும் இருக்கிறது என்று, மிக உடையவன் என்று கூற கேட்டு அவர் சொல்கிறார். கூற கேட்டு சொல் நிறையும் கவி கொடுத்தேன், அதனால் நான் என்ன பண்ணேன்னா அவன் முன்பாக சென்று சொற்சுரை, அதாவது சொற்சுவை நிரம்பிய ஒரு கவிதையை நான் பாடினேன். ஆனால் அவன் சொல்லுகின்றான், அதுக்கு சொல்லுகிறான், அவமதித்தான் சிறிது முடி துளக்கான், முடி என்று சொன்னால் தலை, அவனோ சிறிதும் கொஞ்சம் கூட சுவைக்காமல், ஒரு சிறிதளவு கூட சுவைக்காமல், சுவைக்காமல் என்று சொன்னால் அவன் தலையை கூட அசைக்காமல் என்னுடைய புலமையை அவமதித்தான் என்று இங்கு இடைக்காடனார் இறைவன் முன்பாக விழுந்து எழுந்து அந்த இடத்துல முறையிடுகிறார். யாரை பற்றி என்று சொன்னால், வேப்பம்பூ மாலையை அணிந்த பாண்டியனை பற்றி. எந்த பாண்டியன் என்று சொன்னால் குசேல பாண்டியனை பற்றி முறையிடுகின்றார் இந்த பாடலில். அடுத்தது மூன்றாவது பாடல், அதுவும் மன்னன் தன் புலமையை அவமதிக்காமையை குறித்து இறைவனிடம் முறையிடல்.
என்னை இழந்தனவோ சொல்வடிவாய் நின் இடம் பிரியா இமய பாவை தன்னையும் சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன் என் தனக்கு யாது என்ன முன்னை மொழிந்து இடைக்காடன் தனியாத முனிவு ஈர்ப்ப முந்தி சென்றான் அன்ன உரை திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி. இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா இடைக்காடானார் வந்து இறைவன்கிட்ட போய் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்னை, அதாவது பாண்டியன் வந்து என்னை இகழவில்லை, என்னை இகழ்ந்தனவோ, நீ என்ன நினச்சிருக்க, என்ன தான் இகழ்ந்தான் நினைக்கிறீங்களா, என்னை இல்லை பாண்டியன் என்னை இகழவில்லை. அடுத்து அவர் சொல்கிறார், சொல்வடிவாய் நின் இடம் பிரியா இமயப்பாவை, அதாவது சொல்லின் வடிவாக உன் இடப்புறம் வீற்றிருப்பது, சிவபெருமானுக்கு இடப்புறமாக வீற்றிருப்பது யார் என்று சொன்னால் பார்வதி தேவி. அந்த பார்வதி தேவியையும் அதுக்கடுத்து இமய பாவையையும் அதுக்கடுத்து சொல்கிறாரு, தன்னையும் சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்தான். அடுத்து சொல்கிறாரு, சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவமதித்தான். என்ன அவமதிக்கலை, அதாவது பார்வதி தேவியையும் உன்னையும் தான் அவன் வந்து அவமதித்தான் என்று இகழ்ந்தனன் என தனக்கு யாது என்ன முன்னை மொழிந்து இடைக்காடன் தனியாத முனிவு ஈர்ப்ப முந்தி சென்றான் அன்ன உரை திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி. அப்போ இவர் என்ன பண்ணுறாருனா, இடைக்காடனார் வந்து சினத்தோடு, இடைக்காடனார் தனியாத முனிவு, அந்த கோபம் தனியாமல் சினத்தோடு அவர் கூறி செல்லுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அவரது சொல் வேற்படை போல இறைவனுடைய திருச்செவியில் போய் சென்று அது தைத்ததாம். அதாவது அன்ன உரை திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்ப அருளின மூர்த்தி என்று சொன்னால், அவருடைய அந்த சினத்தில் அவர் இடைக்கடனார் பேசிட்டு போயிட்டாரு, அந்த வார்த்தை இந்த சிவபெருமானுடைய அவருடைய செவியில் அது எப்படி போயிடுச்சு அப்படின்னாக்கா, வேற்படை போல இறைவனுடைய திருச்செவியில் போயிட்டு அது அப்படியே தைத்ததான். அதாவது இடைக்கடனருடைய சொல் வந்து இறைவனுடைய திருச்செவியில் ஒரு வேற்படை போல அது தைத்தது என்று சொல்லி பரஞ்சோதி முனிவர் இந்த பாடலில் வந்து சொல்லியிருக்கின்றார். அடுத்தது இறைவன் கோவிலை விட்டு நீங்குதல். அதாவது போன இடைக்காடனுக்கும் கவிலனுக்கும் அகத்து வகை, அதாவது அகம் என்று சொன்னால் உள்ளத்திற்கு மகிழ்ச்சி கொடுக்க, புலிவுரு மாற்றான் ஞானமயமாகிய தன் லிங்க உருவம் மறைத்து உமையாம் நங்கையோடும் வானவர் தம்பிரானோ எழுந்து புறம் போய் தன் கோவிலின் நேர் வடபால் வையை ஆன நதி தென்பாலோர் ஆலயம் கண்டு அங்கு இனிதின் அமர்ந்தான் மன்னோ. இந்த இறைவன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இறைவன் கோவிலை விட்டு வெளியேறி, அதாவது போன இடைக்காடனுக்கும் கவிலனுக்கும் அகத்து வகை புளியும் மாற்றான் என்று சொன்னால், இறைவன் வந்து அவர் இருக்கின்ற அந்த திரு ஆலவாய் அந்த கோயிலை விட்டு அவர் வெளியேறுகிறார். இடைக்காடனருக்கும் அவர் நண்பராகிய கபிலருக்கும் அகத்து வகை என்று சொன்னால் அவர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாக்க நினைத்தார் இறைவன். அதனால் அவர் அங்கே என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, இந்த இறைவன் ஞானமயமாகிய தன் லிங்க உருவத்தை மறைத்து உமையமையாம், அதாவது உமையாம் நங்கையோடும், அவருடைய அந்த லிங்க உருவத்தை வந்து அந்த கோயிலில் மறைக்கிறார். இறைவன் வந்து ஞானமயமாகி தம்முடைய லிங்க வடிவத்தை வந்து அவர் மறைக்கிறாரு. அதோடு மட்டுமல்ல, உமாதேவி அதாவது பார்வதியோடு அந்த திருக்கோயிலை விட்டு அவர் வந்து வெளியே வருகிறார். வெளியே எங்கே போகிறார் என்று சொன்னால், வானவர் தம்பிரான் எழுந்து புறம் போய் தன் கோவிலின் நேர் வடபால் வையை ஆன நதி தென்பாலோர். தென்பாலோர் என்று சொன்னால் இந்த இடத்துல வந்து அந்த திருக்கோயிலை விட்டு வெளியேறி நேர் வடக்கே வை ஆற்றினுடைய அந்த தென் பக்கத்துக்கு அந்த இடத்துக்கு போகிறாரு. போயிட்டு அந்த இடத்துல ஒரு திருக்கோயிலை அவருக்கு என்று உருவாக்கி அந்த இடத்துல ஆலயம் கண்டு, அங்கே ஒரு ஆலயத்தை கண்டு எங்கே என்று சொன்னால் வை ஆற்றின், அதாவது வடக்கே உள்ள வை ஆற்றினுடைய அந்த தென் பக்கத்தில் போயிட்டு ஒரு கோயிலை கட்டி அந்த இடத்துலையே இந்த சிவபெருமானும் பார்வதியும் அந்த இடத்துல கோயில் கொண்டு இருக்கிறார்கள். இது இந்த பாடலினுடைய பொருள். அடுத்தது ஐந்தாவது பாடல், கோவிலை விட்டு நீங்கிய காரணம் அறியாது மன்னன் இறைவனை வேண்டுதல். அல்லதை என் தமரால்
என் பகைஞரால் கல்வரால் அரிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறு இன் தமிழ்நாட்டில் எய்திற்றாலோ தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ தவம் தர்மம் சுருங்கிற்றாலோ இல்லறனம் துறவரணம் பிழைத்தனவோ யான் அறியேன் எந்தாய் எந்தா என் தந்தையே என்று இந்த பாடலில் வந்து இறைவனை இந்த பாண்டிய மன்னன் குசேல பாண்டிய மன்னன் வந்து கேட்கின்றார். அதாவது கோயிலை விட்டு அந்த திரு ஆலவாய் கோயிலை விட்டு இறைவன் சென்று விடுகின்றார். சென்ற காரணம் இறைவனுக்கு அதாவது மன்னிக்கவும் மன்னனுக்கு புரியவில்லை. எனவே இந்த மன்னன் இறைவனிடத்தில் ஒரு வேண்டுதல் வைக்கிறார். என்ன பிழைக்காக என்ன காரணத்துக்காக நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் என்று சொல்லி இறைவனிடத்தில் இந்த மன்னன் வந்து காரணத்தை வந்து கேட்கிறார். ஏன் இந்த இடத்தை விட்டு நீங்கள் போனீங்க என்று சொல்லி காரணத்தை கேட்கின்றார். அதாவது அல்லதை என் தமரால் என் பகைஞரால் கல்வரால் அரிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறு இன் தமிழ்நாட்டில் எய்திற்றாலோ. அதாவது இறைவனே என்னால் ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டேனா என் தமரால் என்னால் ஏதாவது தவறு நடந்ததா அல்லது கேட்குறார் என் படைகளால் என் பகைஞரால் என்னுடைய படைகளால் கல்வரால் என் பகைவரால் என் படைகளால் என் பகைவரால் அடுத்தது சொல்கிறார் கல்வரால் என்று சொன்னால் கல்வரால் அதுக்கடுத்து காணத்து என்று சொன்னால் காடு காட்டில் உள்ள விலங்குகளால் ஏதாவது வந்ததா அடுத்தது கேட்குறாங்க விலங்கு ஆதிகளால் இடையூறு இன் தமிழ்நாட்டில் என்று சொன்னால் இத்தமிழ்நாட்டில் தங்களுக்கு இடையூறு ஏற்பட்டதா அதாவது இந்த பாண்டியன் கேட்குறாரு என்னால் ஏதாவது பிரச்சனையா அல்லது என் படைகளாலா அல்லது என்னுடைய பகைவர்களாலா அல்லது கல்வர்களாலா அல்லது காட்டில் உள்ள விலங்குகளாலா இந்த தமிழ்நாட்டில் தங்களுக்கு இடையூறு ஏற்பட்டதா என்று பாண்டிய மன்னன் இறைவனிடத்தில் கேட்கின்றார். அடுத்தது அதோடு மட்டுமில்லாமல் அடுத்து அவர் சொல்கிறார் தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ. அதுக்கு அடுத்தது அவங்க சொல்கிறாங்க மறையவர் நல் ஒழுக்கத்தில் குறைந்தனரோ வேதம் ஓதுபவர்கள் அவங்களுடைய ஒழுக்க நெறியிலிருந்து தவறிவிட்டார்களோ என்று கேட்கிறார். குன்றினரோ தவமும் தர்மமும் என்று சொல்லுகிறார். அதாவது தவமும் தர்மமும் சுருங்கியதா அதனால தான் இந்த இடத்த விட்டு போனியா என்று கேட்கிறார். அதுக்கு அடுத்தது சொல்கிறாரு இல்லறனும் துறவரணம் அதாவது இல்லறமும் துறவரமும் தத்தம் நெறியிலிருந்து ஏதாவது தவறு இழைத்தார்களோ இல்லற வாசிகளும் துறவிகளும் ஏதாவது தவறுகள் வந்து இழைத்தார்களோ ஏதாவது தவறேனும் செய்தார்களோ என்று பாண்டிய மன்னன் இறைவனிடத்தில் கேட்கின்றார். அது மட்டுமல்ல அவர் சொல்லிட்டு அவர் சொல்கிறார் எமது தந்தையே யான் அறியேன் அதாவது பிழைத்தனவோ யான் அறியேன் என் எந்தா எந்தா என்று சொன்னால் என் தந்தையே இங்கு மறிவிருக்கிறது என் தந்தையே நான் ஏதேனும் தவறு செய்தது உண்டோ என்று சொல்லி மன்னன் பாண்டிய மன்னன் இறைவனிடத்தில் அதாவது அவர் கோவிலை விட்டு நீங்கியதனுடைய காரணம் அறியாததுனால இந்த மன்னன் இறைவனிடத்தில் இப்படிப்பட்ட கேள்விகளெல்லாம் அவன் எழுப்புகின்றான். அடுத்தது இறைவனுடைய பதில் 6வது பாடல். ஓங்கு தன் பனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒரு போதேனும் நீங்குவோம் அல்லேம் கண்டாய் ஆயினும் நீயும் வேறு தீங்கு உலை அல்லை காடன் செய்யுளை இகழ்ந்ததாலே ஆங்கு அவன் இடத்தில் யாம் வைத்த அருளினால் வந்தேம் எனாம் என்று சொல்லி இறைவன் வந்து பதில் கொடுக்கின்றார். அதாவது இந்த இறைவன் வந்து மன்னர்கிட்ட அவர் சொல்கிறார் அதாவது ஓங்கு தன் பனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒரு போதேனும் அதாவது சிறந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கடம்ப வனத்தை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டோம். அது எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால் அதாவது சிறந்த குளிர்ந்த தன் என்று சொன்னால் குளிர்ந்து என்கின்ற ஒரு பொருள். அப்போ அந்த இடத்துல சிறந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த வயல்கள் பனை பனை என்று சொன்னால் இங்கு வயல்கள் பனைகள் வயல்கள் சூழ்ந்த கடம்ப வனத்தை நீப வனத்தை என்று சொன்னால் கடம்ப வனத்தை நீத்து என்று சொன்னால் விட்டு ஒரு போதேனும் நான் நீங்க மாட்டோம் நான் போக மாட்டோம் என்று சொல்கிறார் இறைவன். அதுக்கு அடுத்து சொல்லாரு நீங்குவும் அல்லேம் கண்டாய் ஆயினும் நீயும் வேறு இங்கே சொல்கிறார் இடைக்காடனார் வந்து பாடலை இகழ்ந்த குற்றம் தவிர வேறு குற்றம் உன்னிடம் இல்லை என்று சொல்கிறார்.
நீங்குவோம் அல்ல, நான் ஏன் போனேன் என்று கேட்கிறார் அவர். கண்டாய் ஆயினும் நீயும் வேறு, தீங்கு உலை அல்லை, காடன் செய்யுளை இகந்தலை. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ வந்து நல்லவன் தான், நீ எந்த ஒரு தவறும் பண்ணலை. அதை சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார் என்னன்னாக்கா, இடைக்கணனுடைய பாடலை இகழ்ந்த குற்றம் தவிர வேறு குற்றம் வந்து உன்னிடத்தில் இல்லை. அல்லேம் கண்டாய், அதாவது உங்ககிட்ட வேற ஒரு தீங்கை நான் பார்க்கல. தீங்கு உலை அல்லை, காடன் செய்யுளை இகழ்ந்தாலே, உன்னிடத்தில் வேற ஒரு குறையும் இல்லை, ஆனால் ஒரே ஒரு பிழை மட்டும் உள்ளது. அது எது என்று சொன்னால், நீ இடைக்காடன் காடனுடைய செய்யுளை இகழ்ந்ததுனால தான் நான் வந்து இந்த இடத்த விட்டு போனேன். அது மட்டும் அவர் என்ன சொல்கிறனாக்கா, அது மட்டும் இல்லாமல் இடைக்காடன் மீது கொண்ட அன்பினால் இவ்வாறு இங்கு வந்தோம். அவர் சொல்கிறார், ஆங்கு அவன் இடத்தில் யாம் வைத்து அருளினா, நான் என்ன பண்ணனாக்கா அவன் மேலே நான் அன்பு வச்சுருக்கேன், அவன் ஏன் மேலே அன்பு வைத்திருக்கிறான், நான் அவன் மீது அன்பு வைத்திருக்கிறேன், அவன் என் மீது வைத்த அன்பின் காரணமாக, அவன் என்னிடத்தில் வந்து முறையிட்டதன் காரணமாக நான் இவ்விடத்தை விட்டு நான் சென்றேன். ஆனால் உன்னிடத்தில் ஒரே ஒரு குற்றம் உள்ளது. எந்த குற்றம் என்று சொன்னால், நீ புலவரை அவமதித்தது மட்டும்தான் உன்னிடத்தில் குற்றமே ஒழிய, வேறொரு குற்றத்தை நான் உன்னிடத்தில் காணவில்லை என்று சொல்லி இறைவன் பாண்டிய மன்னனுக்கு பதில் கொடுக்கின்றார். அடுத்தது, மன்னன் தன் பிழையை பொறுத்தருளுமாறு இறைவனிடம் வேண்டுதல். அதாவது, பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகைய பரம யோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமையன்றோ, எண்ணிய பெரியோருக்கு என்னா ஏத்தினான் இறைஞ்சினான் என்று. அதாவது, மன்னன் தன் பிழையை பொறுத்தருளுமாறு இறைவன் கிட்ட கேட்கின்றார். இந்த பாடல் வழியாக என்ன கேட்கிறார் என்று சொன்னால், இந்த அதாவது மன்னன் பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி, அதாவது இந்த வானத்திலிருந்து ஒலித்த இறைவனுடைய சொற்கேட்டு பாண்டிய மன்னன் அவர் கேட்கிறார் என்னன்னாக்கா, உமையமை ஒரு பாகத்தில் கொண்ட மேலான பரம்பொருளே. அப்போ இறைவனுடைய வார்த்தை எங்கிருந்து கேட்கிறது என்று சொன்னால், வானத்திலிருந்து அந்த ஒளி கேட்கின்றது. அப்போ இவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி, அதாவது பெண்ணை பார்வதியை பாகமாக கொண்டவன் யார் என்று சொன்னால் சிவபெருமான். அப்போ அவர் சொல்கிறார், பாண்டிய மன்னன் சொல்கிறார், உமையை ஒரு பாகத்தில் கொண்ட மேலான பரம்பொருளே, உமையம்மை பார்வதியை பாதியாக கொண்ட பரம்பொருளே என்று சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, அதாவது பரமயோகி விண்ணிடை முடிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர், அதாவது மேலான பரம்பொருளே புண்ணியனே, சிறியவர்களின் குற்றம் பொறுப்பது பெரியவருக்கு பெருமை அல்லவா என்று தன் குற்றத்தை பொறுக்க வேண்டி போற்றினான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, விண்ணிடை முடிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர், அதாவது அந்த வானத்திலிருந்து கேட்ட ஒளி, என்ன ஒளி அப்படின்னு சொன்னாக்கா, அவர் பேசுகிறார், இதுக்கு முன்னாடி உள்ள பாடலை வந்து இறைவனுடைய பதில் ஒலித்தது இல்லையா, அது வானத்திலிருந்து ஒலித்தது. ஒலித்த பிறகுதான் இந்த பாண்டிய மன்னன் இறைவனிடத்து கேட்கிறார், பெண்ணினை பாகமாக கொண்ட பெருந்தகை பரமயோகி பரம்பொருளே, பார்வதி இடமாக கொண்ட பரம்பொருளே என்று சொல்லி விண்ணிடை பொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர், அதாவது உன்னுடைய வார்த்தை வானத்திலிருந்து கேட்டது, நீ பேசின வார்த்தைகள் எல்லாம் இப்போ நானும் கொஞ்சம் பேசுகிறேன், என்ன பேசுகிறேன் என்று சொன்னால், புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமையொன்றோ, அதாவது புண்ணியனே, அவர் கேட்குறாரு, சிறுவர்களின் குற்றம் பொறுப்பது சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்றோ, அதுதானே பெருமை, சிறுவர்கள் செய்கிற தவறுகளை பொறுத்து கொள்வது தான் பெரியவர்களுடைய பெருமை அல்லவா என்று சொல்லி, எண்ணிய பெரியோருக்கு என்னா ஏத்தினான் இறைஞ்சினான் என்று தன் குற்றத்தை பொறுக்க வேண்டி அவன் பேசுகிறான், அவன் இறைஞ்சுகிறான், கேட்கின்றான், பெரியோர்கள் வந்து பொறுத்து கொள்ள வேண்டும் சிறியவர்கள் செய்கிற தவறுகளை என்று சொல்லி தன் தவற்றை அந்த இடத்துல அந்த இறைவன் கிட்ட தன்னுடைய தவறையும் தன்னுடைய பிழைகளையும் அங்கு சுட்டி காட்டி, அது மட்டுமல்ல தான் ஒரு சிறுவனாகவும் அந்த இடத்துல தன்னை அவன் தாழ்த்துகின்றான். அப்போ நான் சிறியவன், நான் தெரியாமல் செய்துவிட்டேன், என்னுடைய குற்றத்தை பொறுத்தருள்க என்று சொல்லி இறைவனை மீண்டும் அந்த இடத்திற்கு வரும்படி இறைவனிடத்தில் பாண்டிய மன்னன் வேண்டுகின்றான். அடுத்த தலைப்பு, மன்னன் புலவருக்கு மரியாதை செய்தல். அதாவது இது 8வது பாடல். இது விதிமுறை, கதலி, பூகம், கவரிவாள், விதானம், தீபம், புதியதோர், நிறைநீர் கும்பம், கதலிகை, புனைந்த மன்றல், கதிர்மணி, மாட, தம்பொற் சேர்க்கை, மேற்கற்றோர் சூழ,
மதிப்புனை காடன் தன்னை மங்களம் அணிய செய்தேற்றி. அதாவது இந்த பாடலை என்னன்னாக்கா, மன்னன் வந்து புலவருக்கு செய்ய வேண்டிய எல்லா மரியாதைகளையும் இந்த பாடலில் வந்து அவர் வந்து செய்திருக்கிறார், அதாவது சொல்லியிருக்கிறார்கள். இந்த பாடலில் மன்னனுக்கு வந்து என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். அந்த மாட மாளிகைகள்லாம் பார்த்திங்கனாக்கா எங்கு பார்த்தாலும் தோரணங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. விதிமுறை கதலி பூகம் என்று சொன்னால், பூகம் என்று சொன்னால் இந்த இடத்துல வந்து அந்த மன்னனுடைய மாளிகை வந்து வாழையும் கமுகும், அதாவது கதலி பூகம் என்று சொன்னால் வாழையும் கமுகும். அந்த கமுக மரத்தில் இருக்கின்ற அந்த பூக்கள் எல்லாம் வந்து தோரணங்களாக அங்கு கட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தது கவரி வாழ் விதானம் தீபம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவரி, கவரி என்று சொன்னால் அந்த மான் முடி, மான் முடி அந்த அதிலிருந்து கவரி என்று சொன்னால் மான், அதிலிருந்து சேர்க்கப்பட்ட அந்த முடிகள் எல்லாம் கவரி மா மாவின் மா என்று சொன்னால் விலங்கு, அந்த அதிலிருந்து செய்யப்பட்ட அந்த முடியிலிருந்து செய்யப்பட்ட விசிறி, அந்த விசிறி எல்லாம் அங்கே வந்து தயார்படுத்தி வைத்தடிச்சு. அதுக்கடுத்தது விதானம் தீபம். அதுக்கப்புறம் புதியதோர் நிறை நீர் கும்பம் கதலிகை புனைந்த மன்றல். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா அந்த இடத்துல வெண்ணிற மேல் விதானம் விளக்கும், விளக்கும் உடையது அந்த இடத்துல விளக்குகள் எல்லாம் அந்த இடத்துல வைத்தாகிவிட்டது. அதாவது அந்த குத்து விளக்கெல்லாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதில் இருக்கிற அந்த விளக்கு எல்லாவற்றையும் அழகான முறையில் அலங்காரம் செய்யப்பட்டு பூக்கள் எல்லாம் அந்த விளக்குக்கு சூடப்பட்டு அந்த இடத்துல விளக்கு வந்து வைத்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பம். கும்பம் என்று சொன்னால் ஒரு சின்ன அந்த நீங்கள் அந்த படத்தில் பார்த்தா தெரியும் உங்களுடைய இதுவில் அந்த கும்பம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கும்பத்தை சுற்றிலும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, இலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு மேலே தேங்காயெல்லாம் வைத்திருக்கிறார்கள் இல்லையா. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நிறைநீர் கும்பம் கதலிகை புனைந்த மன்றல் கதிர்மணி மாடம். அந்த மாட அந்த இருக்கின்ற அந்த புலவர் இருக்கின்ற அந்த இடத்துல மணி மணிகளால் தொங்கப்பட்ட தோரணங்கள் எல்லாம் இருக்கிறது அந்த மாட மாளிகைகளில். அதுக்கடுத்து தம் பொற் சேர்க்கை. பொற் சேர்க்கை என்று சொன்னால் அவர் அந்த புலவரை அந்த இருக்கையில் அமர வைக்கின்ற இருக்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பொன்னால் செய்யப்பட்ட இருக்கை, அந்த இருக்கையில் இந்த புலவரை வந்து அமர வைக்கிறார்கள். அதுக்கடுத்து அந்த புலவரை சுற்றிலும் கற்றோர் சூழ மதிப்புனை காடன் அந்த இறைக்கடனாரை சுற்றிலும் அறிவு சிறந்த புலவர்களெல்லாம் அங்கு நிற்கிறார்கள். நிற்க தன்னை மங்களம் அணிய செய்தேற்றி, தன்னை மங்களம் அணிய செய்தேற்றி என்று சொன்னால் அந்த புலவனுக்கு வந்து ஒப்பனைகள், ஒப்பனைகள் என்று சொன்னால் அவருக்கு மாலெல்லாம் கொடுத்து அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செய்து அவரை நல்ல ஒரு இருக்கையில் பொன்னால் செய்யப்பட்ட இருக்கையில் அவரை அமர்த்துகிறார்கள். அதுக்கடுத்து போற்றத்தக்க ஒளி உடைய மணிகள் பதிக்க பெற்றது, அதாவது அவருக்கு ஒளி உடைய மணிகள் பொதிக்கப்பட்ட அந்த பரிசுகள் எல்லாமே வந்து அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது அங்குள்ள புலவர்கள் சூட அறிவை அணிக்கலன்களாக பூண்ட இடைக்காடனாரை மங்களமாக ஒப்பனை செய்து பொன் இருக்கையில் விதிப்படி அமர்த்துகிறார்கள். அமர்த்தி ஒரு இறைவனுக்கு செய்ய வேண்டிய எல்லாமே எல்லாமே, அதாவது அவரை ஒரு இருக்கையில் அமர வைத்து அவருக்கு கீழாக ஒரு தட்டை வைத்து அந்த அவருடைய கால்களுக்கு பூவெல்லாம் போட்டு அந்த இருக்கையில் அமர வைத்து அவருக்கு மாலையெல்லாம் அவருடைய கழுத்தில் அணிய வைத்து அவருக்கு சிறந்த ஒரு ஒப்பனை செய்கிறான் நம்முடைய பாண்டிய மன்னன். யார் என்று சொன்னால் இந்த குசேல பாண்டியன். அடுத்த பாடல் மன்னன் புலவரிடம் மன்னிப்பை வேண்டுதல். இது கடைசி பாடல், இது மனப்பாட பாடல் கூட. புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காடானாருக்கு பண்ணிய குற்றமெல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான். நுண்ணிய கேள்வியோரும் மன்னானி நுவன்ற சொல்லாம் தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தி தணிந்தது என்னான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மன்னன் வந்து புலவர்கிட்ட கேட்குறாரு, புண்ணிய புலவீர், புண்ணிய புலவீர் என்று சொன்னால் புண்ணிய வடிவான புலவர்களே என்று அவன் அழைக்கின்றான். இப்பொழுது இடைக்காடானாருக்கு பண்ணிய குற்றமெல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான். என்ன சொல்கிறான்னா, நான் இடைக்காடானருக்கு செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று அவன் பணிந்து வணங்கினான். பணிந்து வணங்கினான் என்று சொன்னால் அவன் நெடுஞ்சானாகத்தான் அவன் வணங்கியிருக்கணும். அப்போது ஏன்னா அறிவு சிறந்தவன் புலவன். அப்போ இந்த பாண்டிய மன்னன் அவனிடத்தில் அவன் பணிந்து வணங்கினான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடைக்காடானார் வந்து பாண்டிய மன்னனை பார்த்து சொல்லுகிறார், நுண்ணிய கேள்வியோரும் மன்னானி மன்னனி நுவன்ற சொல்லாம் தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தி தணிந்தது என்னான். இப்போ இங்கே இடைக்கடன் சொன்னார் நுண்ணிய கேள்வியோரும், நுண்ணிய கேள்வியோரும் என்று சொன்னால் என்ன சொன்னார், நுண்ணிய கேள்வி அறிவுடைய புலவர்களும், புலவர்கள் எல்லாம்
எல்லா புலவர்களும் இவர் சொல்கிறார், மன்னா நீ கூறிய அமுதம் போன்ற குளிர்ந்த சொல்லால் எங்கள் சினமான தீ வந்து தணிந்தது, எங்கள் கோபம் வந்து தணிந்தது என்று சொல்லி இங்கு மன்னனிடத்தில் இந்த புலவன் இடைக்காடனார் புலவன் என்பவன் இவன் அவருடைய மன மகிழ்ச்சியை வந்து இந்த பாடலில் வந்து தெரிவித்திருக்கின்றார். அதாவது இங்கு மன்னனும் மனம் நிறைவு பெறுகிறான், அதுக்கு அடுத்தது புலவனும் மன நிறைவு பெறுகிறான். இதுதான் திருவிளையாடற் புராணம். அதாவது இறைவன் வந்து அடியவர்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக இப்படிப்பட்ட திருவிளையாடல்களெல்லாம் அவன் வந்து செய்வான். இறைவனுடைய திருவிளையாடலில் இதுவும் ஒரு திருவிளையாடல். அன்பு மாணவர்களே, அன்றைய காலகட்டங்களில் கற்றறிந்த புலவர்களுக்கு ஒவ்வொரு மன்னனும் அதாவது அடிபணிந்தான். அடிபணிந்தான் என்று சொன்னால் அன்பினால் அடிபணிந்தான். புலவர்களை நல்ல மரியாதையோடு ஒவ்வொரு மன்னனும் வந்து அவர்களை வந்து நல்ல மரியாதை வந்து கொடுத்தார்கள். உதாரணத்திற்கு அதியமான் பார்த்திங்கன்னா ஔவையாருக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பை கொடுத்தார். இங்கே ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஏடாலும் புலவர் ஒருவர் நாடாலும் மன்னரை காண அரண்மனை சென்றார். களைப்பு மிகுதியால் முரசு கட்டிலில் கண் அயர்ந்தார். அரச குற்றமான அச்செயலை செய்த புலவருக்கு தண்டனை வழங்காமல் கவரி வீசினார் மன்னர். உறங்கிய புலவர் மோசிக்கிறனார். கவரி வீசிய மன்னர் தகுடூர் எரிந்த பெரும் சேரல் இரும்பொறை. கண்விழித்த புலவர் மன்னரின் செயலை கண்டு வியந்து பா மழை பொழிந்தார். அப்பாடல் இதோ மாசர விசித்த வார்புரு வல்பின் என்கின்ற இந்த புறநானூறு பாடலை இந்த மோசிக்கிறனார் என்கின்ற புலவர் மன்னனை புகழ்ந்து பாடினார். இப்படிதான் அன்றைய காலகட்டங்களில் ஒவ்வொரு புலவர்களுக்கும் மன்னர்கள் வந்து மரியாதை செலுத்தினார்கள். அதுதான் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லுகிறார்கள். அன்பு மாணவர்களே, நீங்களும் ஒவ்வொருவருக்கும் அதாவது கற்றவருக்கு என்று இராமல் மற்றவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் மரியாதையை செலுத்த வேண்டும். அப்படி மரியாதை செலுத்தும் பொழுதுதான் நாம் கல்வியில் சிறந்தவர்கள் என்பதற்குரிய ஒரு அடையாளமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.